சாமி, இப்போ வந்து இப்போ உள்ள நவீன உலகத்துல உடலுறவு எப்போ வச்சுக்க கூடாதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதை பத்தி நீங்க எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க சாமி. உடலுறவு கொள்றதுன்னு சொல்லக்கூடியது முதல்ல உணவு அருந்தி 2.5 மணி நேரத்துக்கு பிறகுதான் உடலுறவு கொள்ளணும் முதல் விதி. அதனால தான் முகூர்த்த நேரம்னு சொல்லிட்டு 4:30 மணி நேரம் கொடுத்துருக்கு. அது ஆரோக்கியமா இருக்கும் உடல் உறவுக்கு, வியாதிகள் வராது, குழந்தை பிறப்பும் அற்புதமா நல்ல தெளிவா நோயற்ற குழந்தையா எதிர்ப்பு சக்தியோட உள்ள குழந்தை உண்டாகும். அடுத்து இன்னொரு முறையும் இருக்கு, உடல் உறவுக்கு பகல்ல கொள்றதும் தவறு. அந்த பகல்ல கொள்ள போகும்போது நம்ம ஆசைக்கு தான் அடிமையாகிறமே தவிர அறிவுபூர்வமா விஞ்ஞானபூர்வமா அது நல்ல ஒரு சிறந்த முறை அல்ல. இரவு நேரம்தான் ரொம்ப உகந்த முறை. நேர சந்தர்ப்பம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி அதை தவிர்க்கிறாங்க. அது முறைப்பட்ட ஒரு உடல் உறவு. அடுத்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு ஆண், பெண் எண்ணெய் தேய்ச்சி குடித்தாலும்னாங்க பரவாயில்ல, அது செவ்வாய் வெள்ளிக்கு அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நர்வ்ஸ் எல்லாம் நரம்புகள் வந்து தளர்ந்து இருந்தாலும் வேகம் நான் ஒரு சீராக இருக்கும், உடல் பாதிப்பு வராது, ஆணுக்கும் வராது பெண்ணுக்கும் வராது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஆண் எண்ணெய் தேய்ச்சி குளித்து உடம்பு ஒரு தட்ப நிலையில் இருக்க போகும்போது அன்றைய தினத்தில் உடல் உறவு கொண்டா அவனுக்கு சன்னின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி கண்டிப்பாக வரும். நான் நரம்புகளெல்லாம் செயலிழந்துடும், உயிர் போகிற ஆபத்து கூட இருக்கு. அடுத்த நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருந்து உண்ணும்போது உடல்கள் வந்து ஒத்துழையாமல் நிலையில் இருக்கும். அப்படி ரொம்ப மோசமான நிலையில் உணவு சாப்பிட்டுட்டு போகும்போது மனங்கள் வந்து இந்த எழுச்சியில் ஆட்கொண்டு உடல் உறவை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மருந்து வேலை செய்ய போகும்போது வியாதிக்கு அது போய் வேலை செய்யாமல் நம்ம மன எழுச்சிக்கு தகுந்தபடி அதனுடைய வேகம் எங்கே திரும்பி போச்சுன்னு சொன்னால் அந்த மருந்தினுடைய வேகத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லை, வியாதியை எண்ணம் 2 மடங்காக்கி விட்டுட்டு போயிடும் அது. அதனால் மருந்து சாப்பிடும்போது முக்கியமான மருந்துகள் பத்திய மருந்துகள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உடலுறவு இருக்கவே கூடாது. அடுத்து என்ன ஒரு நிலை என்ன அப்படின்னு கேட்டால், உடலுறவு கொள்ள போகும்போது மனதில் அழுத்தம் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வருத்தங்களை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நேரத்துலேயும் உடல் உறவு பண்ணக்கூடாது, அது ஆரோக்கியத்தை கெடுக்கும். அடுத்து இன்னொரு நிலை என்ன அப்படின்னு கேட்டால், வியாதி பிடிச்சிருக்கும்போது ஆணுக்கு வியாதியாக இருக்கும், பெண் ஆரோக்கியமாக இருப்பாங்க, அந்த நேரத்தில் உடல் உறவு பண்ணால் அது ஆணையும் பாதிக்கும் அந்த பெண்ணையும் பாதிக்கும், அந்த வியாதி அந்த பெண்ணையும் பிடிக்கும். அது ரொம்ப முக்கியம். உடல் உறவில் இப்படி எடுத்துக்க போனால் நிறையாவே ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உடல் உறவுகள் நிறையாவே இருக்குது. இன்றைக்கி அதை அறியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உணவு ஜீரணமாகிறதுக்கு முன்னால் செய்யக்கூடிய அந்த உடல் உறவில் என்ன நடக்குதுன்னா, ஒரு வயிறு ஒன்று வலி உண்டாச்சிக்கிட்டே இருக்கும், வயிற்றில் ஒரு வலியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த வலிக்கு வந்து குண்ம வலின்னு சொல்கிறது. குண்ம வலின்னு சொன்னால் இந்த உணவு அருந்திய பிறகு செய்யக்கூடியது. ஏன் அப்படின்னா காலை வரையில் யார் முழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே நல்லா தூங்கலாமேன்னு ஆயிருந்து தூங்கிறதுக்காக இவங்க எடுக்கக்கூடிய ஒரு அவசர முடிவு. அது வியாதியில் கொண்டுட்டு போய்விட்டு எத்தனை ரூபாய் செலவு பண்ணாலும் அந்த குடும்ப வியாதிக்கு மருந்து இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். ஆனால் சித்தாவில் அருமையான மருந்து இருக்குது, அதுக்காக அந்த தப்பை பண்ணாதீங்க, மருந்து தான் இருக்க வைத்தியர்கிட்டன்னு சொல்லிட்டு. இப்படி ஆரோக்கிய நிலைக்கு நிறைய நிலைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். உடல் உறவுக்கு அவ்வளவு முறைகள் இருக்குது. உடல் உறவுல இன்னும் இந்த வயது ஏற்ற இறக்கத்தில் செய்யக்கூடிய உடல் உறவு இருக்கு. ஆண் அதிக வயதாக இருந்து இளமையான பெண்களை உடல் உறவு கொண்டால் அந்த முதுமை பெண்ணுக்கு ரொம்ப வேகமாக பிடிக்குது. பெண் முதுமையாக இருந்து ஆண் இளமையாக இருந்தால் அந்த முதுமை ஆணை பிடிக்குது. முதுமை அடையிறது மட்டும் இல்லை, அதில் ஒரு வியாதி ஒன்று ஏற்படும்,
அந்த வியாதி ஒரு நீரால் ஏற்படுது. அந்த நீர் வியாதிக்கு மருந்து ரொம்ப கடினமான மருந்து. பற்பங்களும் வெள்ளி பற்பம், சங்கு பற்பம், செம்பு பற்பம், இப்படி பற்பங்களை கொடுத்து சரி பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள வியாதி, அவ்வளவு மோசமான வியாதி வரும். அதெல்லாம் வந்து உடல் உறவுல தவிர்க்கக்கூடிய வயது வித்தியாசங்களுடையது. இப்படி நிறைய முறைகள் இருக்கு. அதோட நேரகாலம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம், தலைவலி வயிற்று வலி உடல் வலி இல்லாமல் ஆண் பெண் அந்த ஆரோக்கியமான நேரத்தில் மன எழுச்சியாக உடலில் துடி இல்லாமல் உடல் உறவு கொள்வது ரொம்ப 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 முக்கியம். கேளுங்க.